தப்புன்னு சொன்னாலும் அது தப்பாக இருக்கும், நக்சலைட் சரின்னு சொன்னாலும் தப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் ஒரு வர்மத்தில் அடிக்கிற ஒரு கலை தான் அது. அது ரொம்ப ஆக்சிடென்டாக நிகழ்ந்தது தான். ஏன்னா நான் எடுக்க போனது வந்து முருகேசன் பெருமாள் நாராயணனோட கதை தான், அப்போது வந்து அதில் ஒரு பார்ட் தான். ஆனால் நமக்கு தேவை வரும்போது அதை எடுக்க வேண்டியதாகிடுச்சு. ஆனால் என்னென்னா, நான் பழகிறது எல்லாமே இடதுசாரி நண்பர்களோடு தான், வாசிப்பு எல்லாம் நிறையா அவங்க கடந்து வந்ததுனால இந்த கதையை வந்து எடுக்கிறதுக்கு வந்து சாத்தியப்பட்டுச்சு. கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். குறிப்பாக வந்து தியாகு தோழருடைய, ரவிக்குமார் எம்எல்ஏ அவருடைய, சரவணராஜா அப்படிங்கிறவருடைய மூணு பேருடைய கட்டுரைகள் வந்து நக்சல் இயக்கத்துடைய பற்றியான ஒரு மலர் தவறிய கழகம் அப்படின்னு ஒரு கட்டுரை, இன்னொரு இந்த ரெண்டு கட்டுரை, இன்னொரு ரெண்டு கட்டுரோட பேர் ஞாபகம் இல்லை. ஸோ அந்த கட்டுரைகள் வந்து இந்த படத்துடைய சாராம்சத்தை வந்து உள்வாங்கிக்கிட்டு ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். ரொம்ப நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ண வேண்டியதில்லை. ரொம்ப ஒரு 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 ஆயுதம், ஆயுதத்துக்கு எதிரான ஆயுதம் வந்து இந்த உலகத்தில் எதுவுமே சாதிக்க போவதில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். உங்களை என்கேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.